ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாபிக் சொல்லிட்டு என்ன டைட்டில் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதாவது கேட்ஸ் பர் பற்றி தான் வந்துட்டு பேச போகிறோம். என்னடா கேட்ஸ் பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம தூங்குகிற டைம் வந்துட்டு ஒரு கொரட்டை விட்டு நம்மளால யூஸ்வலாக வந்து நிறைய பேர் தூங்குவாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பூனை தூங்குகிற டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு சவுண்ட் வந்து மேக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு லைட்டாக வந்து பாடியில் வந்து ஷேக் பண்ணிட்டு அப்படியே வந்து தூங்கிடுங்களா. ஸோ அதை தான் வந்துட்டு கேட்ஸ் பர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஏன் வருது, எல்லா பூனைக்கு வருமா பார்த்தீங்கன்னா, நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்து தெரியும், எல்லா பூனைக்கு வருமா பார்த்தீங்கன்னா சில பூனைக்கு வந்திருக்கும், சில பூனைக்கு வந்து வராமல் இருக்கும். சில பூனைக்கு பார்த்தீங்கன்னா தூங்குற டைம் மட்டும் தான் வரும், சில பூனைக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்க த்ரூ அவுட் த டே வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் டாப்பிக்கில் வந்து அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, முன்னாடி ஸ்டடி பண்ணி பார்த்ததில் எங்கென்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது ஒரு பிளட் சர்க்குலேஷனில் பொறுத்து வந்துட்டு இருக்கு அப்படின் தான். பட் வந்து லேட்டரான பீரியடில் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப பிளட், அதாவது பாடியில் வந்துட்டு பூனையோட பாடியில் வந்து பிளட் வந்து சர்க்குலேட் பண்ணலாம். ஸோ வந்து அதனால் வர்றதில்ல, இன்ஸ்டெட் வந்து எங்கே இருக்குன்னா அதோட தொண்டை பகுதியிலேருந்து வருது. தொண்டை பகுதி வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நம்மளுக்கு இங்கே தொண்டை இருக்குன்னா, ஸோ அதே மாதிரி பூனை இருக்கும்ல. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து லாரங்ஸ் சொல்லிட்டு ஒரு போர்ஷன் இருக்கும், அதே மாதிரி பூனைக்கு வந்து லாரங்ஸ் இருந்துருக்கும். அதில் வந்து சில மசில்ஸ்லாம் வந்து சுருங்கி விரியற பொறுத்து வந்துட்டு இங்கே வந்து சவுண்டு வருது, ஓகேவா. ஸோ அது வந்து அது வந்து எவ்வளோ இதில் வந்து சுருங்குது, அதாவது வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு 10 டைம் சொல்லுங்கள், இல்லை 1 நிமிஷத்துக்கு வந்து 5 டைம் தருவோம். ஸோ அதை பொறுத்து வந்து இங்கே வந்துட்டு சவுண்டும் வந்து மாறும் லைட்டாக. பட் அது வந்து ஏன் அப்படி சுருங்குது, ஏன் வந்துட்டு விரியுது, அது வந்துட்டு எது வந்து ட்ரிகர் ஆகி நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பிரெயினோட வந்து கனெக்ட் ஆகிருக்குது. பிரெயினில் வந்துட்டு இப்போ பூனை வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி வந்து வரும், பூனை வந்து சேடாக இருந்தால், இல்லை வந்து பூனை வந்து ஒரு ரொம்ப கோபமாக இருக்குது, இல்லை வந்து பூனை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டா. ஸோ பூனையோட ஃபீலிங்ஸை பொறுத்து வந்து மாறும். பூனையோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு எங்கே, நம்ம பிரெயினில் தான் வந்து எல்லாமே வந்து நடக்கும்ல. ஸோ வந்து பிரெயினில் வந்துட்டு ஆக்சிலேஷன் நடக்கும், அதாவது வந்து நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் வந்து சேடாக இருக்கேன். ஸோ ஒவ்வொரு இதுக்கு பொறுத்து அதோட மூட் மாற மாற வந்துட்டு பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் கம்யூனிகேஷன் இது வந்து மாறும். ஸோ நியூரான்ஸோட கம்யூனிகேஷன் வந்து மாற மாற இங்கேயே வந்துட்டு மாறும். ஸோ இதனால தான் வந்துட்டு சவுண்ட் வந்து வருது. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அது ஹாப்பியாக இருக்கிற டைம், சேடாக இருக்கிற டைம் எப்படிலாம் வருதுல்ல. இப்போ வந்து ஹாப்பியாக இருக்கிற டைம் அப்படின்னா வச்சுக்கோங்க, உங்கள் மடி மேலே வந்து படுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு சவுண்ட் வந்து மேக் பண்ணிவிட்டு அது வந்து தூங்கிடும், உங்களே வந்து தூங்க வச்சிடும், ஓகேவா. அதுவே வந்து கோபமாக இருந்துச்சுன்னா, கோவம் வந்து அப்புறம் நீ அது வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கத்துது, எனக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்து நீங்கள் வந்து சாப்பாடே போடும், அப்போ வந்துட்டு கோவம் வரல. ஸோ வந்துட்டு அதோட வைப்ரேஷன்ஸ் வந்து மாறும். சம்டைம்ஸ் அதுதான் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு என்னவா கன்வெர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா வந்துட்டு புரண்டி வைக்கவங்களே சம்டைம்ஸ். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா நல்லா வேறு மாதிரி சவுண்டு வந்து உருவாக்க ஆரம்பிச்சு கரையிற கொஞ்சம் ரொம்ப இது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதோட வந்து கனெக்ட் ஆனது. சம்டைம்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு பூனை வந்துட்டு ஒரு எலியை வந்து அச்சீவ் பண்ணி, அதாவது ஒரு எலியை வந்து பிடிச்சி அச்சீவ் பண்ணி கொண்டு சாப்பிட்ருச்சு, ஓகேவா. ஸோ வந்து அது வந்து இப்போ ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஏன்னா வந்து முன்னாடி லாட் ஆஃப் எனர்ஜி போட்டிருக்கு, இப்போ வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, அது வந்து ரிலாக்ஸ் பண்ணோம்ல. ஸோ வந்து அப்போ தூங்குற டைம் வந்துட்டு அதுக்கு தந்தாப்பில் லைட்டாக வந்து ஃப்ரீக்குவன்சி தந்தாப்பில் வந்துட்டு வைப்ரேஷன் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு பூனை வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் தூங்கி ரிலாக்ஸ் ஆகுதுன்னா, அப்போ வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் இல்லை வந்து ஒரு 4 மணி நேரம் தூங்கிட்டு நல்லா வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரிலாக்ஸ் ஆகும், நெக்ஸ்ட்டு இது வந்து வேட்டைக்கு போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகிட்டுருக்கோம். ஸோ இது போக வந்துட்டு நிறைய பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது, அதாவது வந்துட்டு அந்த பூனை நான் சொன்னால அது வந்துட்டு தூங்குகிற டைம் வந்துட்டு அந்த சவுண்ட் வருது, அந்த சவுண்ட் வந்து ஒரு வைப்ரேஷனில் வந்து நடந்துருக்குல. ஸோ வந்து அது வந்து நம்ம மேலே படுத்துனா அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம பாடியோட ஸ்கின்ல நடக்கிறதுனால வந்துட்டு நம்மளோட பிளட் சர்க்குலேஷன், இல்லை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஹீலிங் மாதிரி, அதாவது ஏதாச்சும் கரெக்டாக வந்து அந்த படுத்துருக்க, அதாவது ஒரு ஏதாச்சும் பாடி பார்ட்ஸில் வந்து ஏதாச்சும் வந்துட்டு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பூனை வந்து அது மேலே வந்து படுத்துன்னா அதோட வைப்ரேஷன்லேயே வந்துட்டு அது வந்து சரியாகும். இதுக்கு வந்துட்டு ரியலாகவே வந்து நடந்துட்டுருக்கு, நிறைய இடத்துல வந்துட்டு அமௌண்ட்லாம் வந்துட்டு பே பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி வந்து ஹீலிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்கள் மேலே வந்து பூனை படுத்துன்னா நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ண வேண்டியது இல்லையா, வந்து அது உங்கள் பா இங்கே வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அதுவும் இல்லை அவனை வந்துட்டு பூனை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால அதோட போன் டென்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பாடி ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து பூனை நடக்கிறனால, இது ஒரு ரீசன்னால் மட்டும் கிடையாது, நிறைய மல்டிபிள் ஆஃப் ரீசன்னால் வந்துட்டு அது வந்துட்டு இயற்கையாகவே வந்து அமைஞ்சிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. தென் இது வந்து எப்போ வந்து பூனைக்கு வந்து வரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, பிறந்த பூனைக்கு, அதாவது ஒரு 2-3 நாள்லேயே வந்துட்டு அந்த பூனை சின்ன குட்டியிலேயே வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்து எதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுட்டுக்கு, அதாவது ஒரு சின்ன பூனை குட்டினால வந்துட்டு இந்த மாதிரி சவுண்ட் அடிச்சுன்னா அப்போ வந்துட்டு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், ஓகே என்னோடய குட்டிக்கு வந்துட்டு இது வந்து, அதே வந்து கொஞ்சம் பெரியாளாக வந்துட்டு இந்த கோவம், அதுக்கப்புறம் இந்த ஹாப்பினஸ், சம்டைம்ஸ் வந்துட்டு
ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன், இது வந்துட்டு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் தான். ஒவ்வொரு இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹீலிங் பண்ணுது, தென் வந்து அதுவும் ரிலாக்ஸ் ஆகுது, தென் நம்மளோட அதோடய மூடு பொறுத்து பண்ணுது. தென் இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உங்களுக்கு மேலே வந்துட்டு உரசிட்டே வந்துட்டு அந்த மாதிரி வந்து சவுண்ட் விடுது, நீங்கள் வந்து அதை வந்து கண்டுக்கலாம். திடீர்னு அது கிச்சனை பார்த்துக்கிட்டே வந்துட்டு உங்கள் மேலே சவுண்ட் சாப்பிடுது அப்படின்னா ஏன்னா அது பசிங்கன்னு வந்து நீங்கள் வந்து சாப்பாடு வந்து காலையில் வந்துட்டு எழுந்திரிச்சோன்னு போடணும். ஸோ வந்து அப்பவும் போல என்னன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து அழுகிற மாதிரி கரைஞ்சிட்டு பயங்கரமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்பவும் இல்லை ஃபைனலாக வந்து என்ன உங்களை வந்துட்டு புரண்டிடுற அப்போ தான் வந்து நம்மளுக்கு தெரியும் ஐயோ இது வந்து சாப்பாடு தான் கேட்க வந்துச்சு அப்படி. ஸோ வந்துட்டு அந்த ஓனர் அதாவது யார் வந்து அதை வந்து கேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கும், ஓகே இந்த ஃப்ரிட்ஜை பார்த்துக்கிங்கன்னா ஃபுட்டு தான் கேட்குது, எங்கேயாச்சும் வந்துட்டு இருட்டில் வந்து ஏதாச்சும் பார்த்துட்டு அப்படியே மறைச்சிட்டு இது பண்ணால் ஒன்று வந்து நர்வஸாக இருக்குது, இல்லை வந்துட்டு ஒன்று வந்து கோபமாக இருக்குது, ஏதோ ஒன்று பார்த்துருச்சு அப்படின்னு. ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு யார் இருந்தீங்கன்னா அந்த ஓனர். ஸோ வந்துட்டு பூனையெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு வந்து சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இனிமேல் வந்து நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். அதோட வந்து முக்கியமாக என்னென்னா இது வந்து எல்லா பூனைக்கு வருமா பார்த்தோம்னா கிடையாது. அதாவது ஒரு பூனைக்கு இப்போ வருதுன்னு வச்சுங்க, அதாவது ஒரு அம்மா பூனை இருக்குது, அது வந்து ஒரு ஆறு குட்டி போடுது, அதில் வந்துட்டு ஒரு குட்டிக்கு வருதுன்னு பார்த்தோன்னா மிச்சருக்கு அஞ்சு குட்டிக்கு வருமா பார்த்தா கிடையாது. இது வந்துட்டு சில குட்டிக்கு வந்து வராமலே இருக்கும், சில குட்டிக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அதை எதை பொறுத்தவரை இல்லை. ஸோ உங்கள் வீட்டை பூனை குட்டி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு எப்படி வந்து சவுண்டு போடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எதாவது சொல்லணும்னு வச்சாலும் நான் எதாவது தப்பாக சொல்லுங்கள், எதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.